அறிவு ஆறாம் நிலையை எய்த பின்ன அது முழுமை பெற்று தனையறியும் மட்டும் அது முழுமை பெற்று தனையறியும் மட்டும் அறிவிற்கு அமைதி கிட்ட அவ்வப்போது அது தேவை பழக்கம் சூழ்நிலைகற்கொப்ப அறிவேதான் காம முதல் அருகுணங்கள் ஆகி விளைவாய் இன்ப துன்பம் துய்த்து அறிவு தன் மூலநிலை நோக்கி நிற்கும் அதன் பிறகே முழுமை பெறும் அமைதி உண்டாம் அறிவு தன் மூலநிலை நோக்கி நிற்கும் அதன் பிறகே முழுமை பெறும் அமைதி உண்டாம் அமைதி உண்டாம். அற்புதமான நமது வாழ்க்கையின் நோக்கத்தை பிறப்பின் ரகசியத்தை விளக்கக்கூடிய கவி. அறிவு ஆறாம் நிலையை எய்த பின்னர் அது வரைக்கும் அந்த அறிவு எப்படி இருந்தது? ஒண்ணு, ஒரு நிலைக்கு வரணும்னா அதுக்கு முன்னாடி வேறு வேறு நிலைகளை அடைந்திருக்கணும். அது அப்படி அந்த அறிவு நிலை முதல்ல இறைநிலையாக அடக்கமாக பேரறிவாக பேராற்றலாக காலமாக இருப்பாக இறைநிலையாக இருந்த அந்த தன்மை இறைத்துகளாக வெளிவந்த போதே ஒவ்வொரு இறைத்துகளுக்குள்ளும் அந்த அறிவு ஆற்றல் காலம் இருப்பு என்று நான்கும் ஒவ்வொரு இறைத்துகளுக்குள்ளும் இருந்தது. அந்த இருப்பிலே இறைத்துகள் இருந்தது. ஒவ்வொரு இறைத்துகளும் இந்த தன்மையால் ஆக்கப்பட்டது. இறைத்தன்மையால் மெல்ல 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 அது ஐந்து பௌதீக பொருட்களாக வடிவமெடுக்க மேலும் மேலும் அந்த தன்மையிலே ஓர் அறிவு முதல் ஐந்து அறிவு வரை. என்ன ஓர் அறிவு? தொடு உணர்வு என்ற ஒரு அறிவு. அது தாவரங்களாக பூமியிலிருந்து வெளிவந்து வேர் நீரை நோக்கிய பயணமும் கிளைகள் சூரிய ஒளியை நோக்கிய அந்த தொடு உணர்வு என்ற அந்த உணர்வு பெற்ற நிலையில தான் அது சாத்தியம். அப்படி குழுவிற்கு சுவை உணர்வும் மெல்ல 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 வாசனை உணர்வு பெற கருவிகள், பார்வை உணர்வு பெற கருவிகள், ஒலி உணர்வு உணர கருவிகள் என்று கருவிகளாக மாறி மாறி ஐந்தறிவு வரை அந்த இறைநிலை மெல்ல பயணப்பட்டு 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 ஐந்தறிவு வரைக்கும் வந்தாச்சு. இப்போ முடிஞ்சு போச்சு. ஐந்து பௌதீக பொருட்கள், அது வெளிப்படுத்தக்கூடிய ஐந்து அறிவுகள் அல்லது உணர்வுகள், அந்த தன்மையிலே உணரக்கூடிய ஐந்து கருவிகள் நிறைவு பெற முடியவில்லை இறைநிலையால். ஏனென்றால் அதே அறிவு தன்னை யார் என்று அறியக்கூடிய அறிவாக அது முழுமை பெறக்கூடிய அறிவாக மாறும் வரை அதற்கு மீண்டும் மனித உரு எடுத்து அது மூளை என்ற சிறப்பியக்கத்தை பெற்று சிந்தனையால் ஆராய்ச்சியால் புற உலகை கண்டு கண்டு அந்த தெளிந்த நிலவிலே தெளிந்த நிலையிலே ஐந்து பௌதீக பொருட்களாக இயங்குகின்ற இந்த உலகம் ஆறாவதாக மூலத்தன்மையாக இயக்கமற்ற நிலையில் மௌன நிலையில் எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய நிலையில் இயங்கக்கூடிய நிலையில் தானே அதுவாக இயங்கக்கூடிய நிலையில் உள்ளதை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன் மூலம் நோக்கிய பயணமாக ஆறாவது உணர்வு, இறை உணர்வு பெறக்கூடிய மனம் என்ற கருவி. மனம் என்ற அந்த உணர்வு புறத்தே ஐந்து புலன் வழியாக போகும்போது மீண்டும் 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 அந்த அனுபவங்களை பெற்று தேவைக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப பழக்கத்திற்கேற்ப மேலும் மேலும் அதே முறையில் பயணப்பட்டு மனம் அந்த நிலையிலே காமமாதி ஆறு குணங்களாகவும் அதே அறிவுதான் மூலத்திலே பேரறிவு என்ற இறைநிலை. அதை அறியக்கூடிய கருவிகளாக ஐந்து கருவிகள், அது பெறக்கூடிய உணர்வுகளாக ஐந்து உணர்வுகள்,
என்று அந்த உணர்வுகள் இன்ப துன்பம் இன்ப துன்பம் என்று 14 40 வரை இயங்கக்கூடிய அதே மனம் ஒரு திரும்ப திரும்பி எங்கிருந்து இதெல்லாம் என்று தன்னைத்தானே உணரக்கூடிய தன்மையிலே குரு அவர்கள் காட்டிய வழியிலே உள்ளே பயணப்படும் போது தனக்குள்ளே வெளிப்புறமாக 5 அந்த கருவிகள் வழியாக பயணப்படும் போது மீண்டும் மீண்டும் அனுபவங்கள், சூழ்நிலைக்கேற்றாற்போல் அனுபவம், பழக்கத்திற்கேற்றாற்போல் அதனுடைய மீண்டும் அது பயணப்படக்கூடிய நிலை, தேவைக்கேற்றாற்போல் பயணப்படக்கூடிய நிலை. மனம் என்பதே வெளிப்புற பயணத்துக்கு தயாரா ஒரு சூட்கேஸ ரெடியா வச்சுக்கிட்டு எந்த ஏரோப்ளைன்ல ஏறலாமா, கார்ல ஏறலாமா, சைக்கிள்ல ஏறலாமா, நடந்தே போலாமா என்று பயணத்துக்கு தயாராக உள்ள அந்த மனதை பயணப்பட்டது போதும், அதனால் ஏற்பட்ட இன்ப துன்பங்கள் போதும். நீ எது பயணப்படுகின்றது என்று உன்னை நீ அறிவாயானால் அந்த உன்னை நீ அறியக்கூடிய தன்னைத்தான் அறியக்கூடிய தன்மையிலே அந்த மனதை திருப்பி விடக்கூடிய ஒரு குரு கிடைத்து அந்த குருவின் வழியில் நாம பயணப்பட ஆரம்பிச்சு, நாம பயணப்படுறோம்னா என்ன பயணப்படுறோம், நம்ம மனம் பயணப்படுகின்றது தவத்தின் மூலமாக. ஆக்கினை, துரியம், துரியாதீதம், சக்தி களம், அது 9 மையம் என்று மாற்றி மாற்றி பஞ்சேந்திரியம், நித்திய ஆனந்தம் என்று வேறு வேறு வழிகளில் அதே மனத்தை கொண்டு போய் ஆணி அடிச்ச மாதிரி அந்த மூலத்துல நிறுத்தி நமது குரு அவர்கள் நமக்கு பழக்கப்படுத்தி கொடுக்கிறார்கள். அப்படி பஞ்சபூத நவகிரகத்தவம் என்று பிரபஞ்சம் முழுக்க விரிந்துள்ள அந்த ஆற்றல் களத்தோடு அதே மனதை விரிய வைக்கிறார்கள். ஒன்று புள்ளியாக இரு, ஒடுங்கி இரு, அல்லது அகன்ற ஆராய்ச்சியோடு இரு என்று சொல்லும் விதமாக ஒன்று அகன்று 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 பிரபஞ்சம் முழுவதும் உணர வைக்கின்றார். குறுகி குறுகி அது நுணுகி நின்று 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 நம்மையே பார்க்க வைக்கின்றார். இப்படி ரெண்டு விதத்திலும் இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒன்று விரிந்த நிலையில் உள்ள அறிவு, மற்றொன்று சுருங்கிய நிலையில் சுருக்கப்பட்ட அறிவு. எப்படி விரிந்து எப்படி சுருங்கி என்று நீங்கள் கேட்கலாம். விரிந்து என்பது நமக்குள்ளாக இருக்கிற காந்த ஆற்றல் களம் கண்களின் வழியாக விரிந்து புறத்தே உள்ள பொருட்களை நுகர்கின்றது, உணர்கின்றது. காதுகள் அதே மாதிரி, காதுகள் மூலமாக அந்த ஆற்றல் விரிந்து 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 ஒலி குறிப்பை உள்வாங்குகின்றது. நாக்கின் மூலமாக விரிந்து 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 அந்த உணர்வை பெறுகின்றது. இப்படி விரிந்த அந்த தன்மை அந்த உணர்வை பெற்று நமக்குள்ளாக திரும்பி சுருங்கி இறைநிலையாக மாற வேண்டும். இறைநிலை உணர்வுதான் அங்கே உணரப்பட்டது என்று மாறக்கூடிய நிலையிலே பிறவி இல்லாத நிலை, முழுமையான நிலை, நிறைவான நிலை, அமைதியான நிலை. ஆனால் இது என்ன பண்ணுகிறது என்றால் அங்கு புறத்தே புறப்பட்ட அந்த பயணம் அங்கு எனக்கு வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற தான் தனதாக மாறி பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு, மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் என்ற அறுகுணங்களாக விரிந்து இன்ப துன்பம் இன்ப துன்பம் இன்ப துன்பம் என்று அந்த பெண்டுலம் எப்படி ஒரு கடிகாரத்துல பெண்டுலம் மாறி 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 அசைந்து கொண்டிருக்கின்றதோ அந்த மாதிரி நமது மனம் அமைதி என்ற ஒரு நிலையே தெரியாத அளவுக்கு அசைந்து கொண்டு ஓடிக்கொண்டு புறத்தே பயணப்பட்டு கொண்டு உள்ளே வந்து இறைநிலை உணர்வாக அதை அனுபவிக்க மறந்து ஆஹா அதிலே இன்பம், பொருளிலே இன்பம் என்று நம்மை இன்பப்படுத்தி கொண்டு மகிழ்வுற்று கொண்டு மேலும் அந்த மகிழ்ச்சி வேண்டும், இன்பம் வேண்டும் என்று அதற்காக போராடி கொண்டு கிடைக்கவில்லை என்றால் அதுவே சினமாக, அதுவே பொறாமையாக, அதுவே வெறுப்பாக, அதுவே கவலையாக. இப்படி மனம் வெளியே 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 என்று அது பயணப்பட பயணப்பட கருமையும் அதை இழுத்து 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 மீண்டும் பிறந்து அதே மாதிரி வேகப்படக்கூடிய தன்மையிலும் அதே மாதிரி பயணப்படக்கூடிய தன்மையிலும் பிறவி எடுத்து கொண்டிருந்த நம்மை இந்த நிலையிலே இந்த பாடல் நமக்கு அறிவிப்பது அறிவிற்கு அமைதி, தன்னை அறியும் மட்டும் அமைதி கிட்டா அது நிச்சயம். அது தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான்,
தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தான் என்பார் திருமூலர். அப்படி தன்னை அறியும் வித்தையை நமக்கு மகரிஷி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அது அறியும் மட்டும் அதுக்கு அமைதி கிடையாது, அது அறிந்த பின்பும் அதுல நிலைக்க மாட்டேங்கிறது. ஏன்னா மனம் என்பது அலையாக 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 விரிந்து கொண்டே இருக்கின்றது இந்த புலன்கள் மூலம். அப்ப தன்னை அறியும் போது சுருங்கி 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 அதன் மூலம் நோக்கிய பயணத்தில் மூலத்தோடு நிலைத்து நிற்கக்கூடிய தன்மையில ஒவ்வொரு தவமும் அமைந்து அந்த அமைதி கிட்டாத அந்த மனதை அமைதிப்படுத்தக்கூடிய தன்மையிலே இன்ப துன்பம் துய்த்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த மனதை அமைதி என்ற நிலையிலும் ஆனந்தம் என்ற இறைநிலை உணர்விலும் நிலைக்க வைக்கக்கூடிய நீடித்து நிலைத்த அந்த இன்பத்தை உணரக்கூடிய நித்திய ஆனந்தமாக நமக்குள்ளாக உள்ள அந்த இறைநிலையோடு இணைந்து அந்த நிலையிலே வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த இணைந்த நிலையிலே இப்பொழுது நாம் ஐந்து புலன் வழியாக உலகை நோக்கும் போது அனைத்திலும் நாமன்றி நோக்க நோக்க களியாட்டம் நாமன்றி வேறில்லை என்பார் பாரதியார். இப்ப எல்லா பொருளையும் பார்க்கிறோம், எல்லா இறைநிலையிலிருந்து வந்த இறைத்துகள், அது சேர்ந்த அணுக்கூட்டம், அது சேர்ந்த பஞ்சபூதங்கள், அதன் வடிவமாக நம் கண்முள்ளே உள்ள அத்தனை காட்சிகளும் ஒலியா இறைநிலை, அந்த சுவையா இறைநிலை உணர்வு, வாசனையா இறைநிலை உணர்வு, தொடு உணர்வா தொட தொடப்பட்ட இரு பொருட்களோடே தொட தொடப்பட்ட என்னும் அருவம் எது என்று கேட்பார்கள். அப்படி சுற்றியும் நாமாகவும் உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்று உண்டாம் இதனை தெய்வம் என்பார் வேதியரே என்று அந்த பாடலை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவு நமது அறிவு விரிந்து இப்பொழுது பிரபஞ்சத்தையும் உணர்கின்றது, மூலத்தையும் உணர்கின்றது, காட்சிகளையும் உணர்கின்றது. பார்க்கின்ற அத்தனை காட்சி பார்க்குமிடமெல்லாம் நீக்க மர நிறைந்த பரிபூர்ண ஆனந்தமயமான அந்த அறிவாக மாறுகின்றது. இத்தனை நாள் பார்க்கும் பொருள் வேறாகவும் நாம் வேறாகவும், அது நமக்கு கிடைத்தால்தான் இன்பம் என்ற நிலையிலும் கிடைக்காவிட்டால் துன்பம் என்ற நிலையிலும் அந்த மனதை வைத்துக் கொண்டிருந்த வாழ்ந்து கொண்டிருந்து துன்பப்பட்டு கொண்டிருந்த நம்மை மனவளக்கலை என்ற பெயரிலே பயிற்சிகளாக கொடுத்து அந்த அறிவு தன் மூல நிலை நோக்கி நிற்கக்கூடிய அற்புதத்தை நிகழ்த்தி அந்த முழுமை பெறக்கூடிய முழுமை பேறு என்று சொல்லக்கூடிய கன உடலை சமூகத்திற்கும் அந்த உயிரை இறைநிலைக்கும் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த தன்மைதான் முழுமை பேறு என்று இன்னொரு பாடல்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப இந்த உடலை தொண்டு செய்து கொண்டு வந்த அந்த பாப செயலை பாப பதிவுகளை தொண்டு செய்து போக்குவோம் என்ற நிலையிலே தொண்டு செய்து அந்த உடலை சமூகத்திற்கு அர்ப்பணிப்போம். அந்த உயிரை அதன் மூலத்தை நோக்கிய அந்த மூலத்தை உணர்ந்த நிலையிலே ஒவ்வொரு இறைத்துகளும் நமக்குள்ளாக காந்தமாக கண்வழியே பயணப்படுவதை இறைநிலை உணர்வாக பெறுவோம். மூலத்தில் வந்து நிற்கும் பேரறிவில் நிலைத்து நிற்கும் அந்த தன்மையிலே ரமணர் கூட ஒரு கதை சொல்லுவாரு, எப்பவுமே அவருடைய ஒரு உதாரணம். ஒரு பயணப்படுறோம், இங்கேருந்து டெல்லிக்கு போறோம், பெட்டி படுக்கை எத்தனையோ எடுத்துட்டு போவோம், நமக்கெல்லாம் கொஞ்சமா லக்கேஜ் எடுத்துட்டு போகவே தெரியாது. அந்த சுமையை டெல்லிக்கு போற வரைக்கும் பாதுகாப்பு உணர்வோடு தலைமையிலேயே தூக்கிட்டு போனா அந்த பயணம் எப்படி இருக்குமோ அப்படிதான் நமது வாழ்க்கை பயணம் இருக்கின்றது. உறவுகளை சுமக்கின்றோம், அந்த பொறுப்புகளை சுமக்கின்றோம், நாம் மட்டுமே செய்ய வேண்டும் என்ற நிலையிலே கடமை என்ற தன்மையில் செய்வது மீறி மாறி அந்த அதிகபட்ச பாசத்தோடு அதிகபட்சக்கூடிய ஒரு உணர்வு நிலை உணர்ச்சி நிலையிலே வாழ்கின்றோம். உணர்ந்து அந்தந்த திங்ஸ் அந்த ட்ரெயின் ஏறின உடனே அந்தந்த இடத்துல வச்சா அந்த பயணம் எவ்வளவு சுலபமான பயணமாக இருக்குமோ அந்த மாதிரி வாழ்க்கை வாழ வந்து விட்டோம். தெரிந்தோ தெரியாமலோ அந்த வாழ்க்கையை இனிமையாக வாழக்கூடிய மகிழ்ச்சியாக வாழக்கூடிய தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய அந்த அற்புதங்கள் நிகழக்கூடிய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வது நம் மனத்தால் மட்டுமே முடியும். நம்முடைய மனத்துக்கு தான் மூலத்தையும் உணர முடியும், முடிவையும் உணர முடியும்,
நமது வாழ்க்கை இப்படி அவலமாக உள்ளதையும் உணர முடியும். அந்த உணர்ச்சி வசத்தன்பட்ட தன்மையிலிருந்து மாறி உணர்வு தன்மைக்கு நம்மை இட்டு செல்ல முடியும். அந்த மனசுதான் அது எல்லாமே பண்ணியாகணும். என்னமே அர்த்தனைக்கும் மூலம்னு ஒரு பாட்டுல சொல்லுவாரு. அதுவேதான் நாடக மன்றம், அதுலேதான் நடிப்பவர்கள், அதுவேதான் காட்சி, அதுவேதான் வசனம், அதுவேதான் எல்லாம் சொல்ற மாதிரி நம்மளுடைய அந்த மனம்தான் உள்ளேயும் போய் அமைதியும் அனுபவிக்குது, வெளியையும் போய் இன்ப துன்பத்தை அனுபவிக்குது. அந்த பெண்டுலத்தை மெல்ல அந்த வேகத்தை குறைத்து 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 அமைதி என்ற ஒரு நிலையில நிறுத்தக்கூடிய நிலையில வாழ்க்கையை நாமும் அந்த அமைதி நிலையில வாழ்ந்து நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் அந்த அமைதி பரவக்கூடிய அந்த ஆற்றல் களமாக நாம் வாரி பிரபஞ்சத்தையும் ரசித்து உலகத்தையும் பார்க்கின்ற அனைத்தையும் ரசித்து உலக மக்களை உயிர் உணர்வாக அந்த பார்க்கக்கூடிய நிலையிலே அந்த இரண்டொழுக்க பண்பாடு யாருக்கும் துன்பமளிக்காமலும் இயன்றவரை பிறர் துன்பம் போக்கியும் வாழும் அற்புதமான பண்பாட்டு வாழ்க்கை வாழ்ந்து அமைதி உண்டாம் என்று இந்த பாடலில் முடிகின்ற மாதிரி நாம வாழ்ந்தா நமது வாழ்க்கை அமைதி என்ற நிலையிலே வாழக்கூடிய தன்மையிலே பேரமைதி நிலையிலே நம்மை இட்டு செல்லக்கூடிய வாழ்க்கையாக மாறும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இந்த நல்ல நாளிலே அமைதி ஆனந்தம் பெருகி வாழ்நாள் முழுவதும் அந்த அமைதியும் ஆனந்தமும் நிலைக்கட்டும் என்று வேண்டி இறையருளும் குருவருளும் நமக்கு துணை பெறட்டும் என்று நிறை செய். குரு வாழ்க, குருவே துணை. அனைவரும் துரிய நிதானத்தில் நின்று Now, let us invite Arunidhi, Ramya Amma to share the card for today. Be blessed by the divine. Thank you, Ayya. Be blessed by the divine. A noble thought from Blossoms of Life. God, the consciousness. Let us take an apple. For example, what is an apple? It appears in the form of a fruit to the eyes. But when we look beyond the physical form of the apple, we see it as a collection of energy particles. And looking further beyond the particles reveals the fact that is the manifestation of the absolute. In other words, the formless divine in its form as the energy particles has manifested as an apple. With this, we begin to see God himself in the form of an apple. The formless and static absolute has transformed into the dynamic energy particle, which have then associated to give visible shape to the apple. Does it have to stop with an apple? Can we not see everything in this vast universe on the basis of the three principles, the imperceptible divine state, the energy particles, and the visible objects. Seeing the truth in everything, despite difference in their physical manifestations. This is how Saint Poet Thiruvalluvar puts it. Take anything for an example, an object, animal, or even a man. The difference lies in the external appearance alone, deep within. Each one of them is the result of the association of the energy particles which have originated from the absolute. Everything is a physical manifestation of God, the absolute, varied when in motion, it's single as static. I'd like to share my view. அறிவே சிவம், சிவமே அறிவு. மகரிஷி கம்பேர்ஸ் அன் ஆப்பிள் அண்ட் காட். வாட் இஸ் ஆப்பிள், வாட் இஸ் காட்?
We can see an apple and feel it. When we see with the scientific knowledge, it is a group of energy particle. If we think with the deeper scientific knowledge, nothing in it. The Almighty God changed as the association of energy particles and apple. So, we can see the God through apple. The Almighty changed as an apple. We should see three things in everything. There are the physical appearance, association of energy particle, and Sivam. Thiruvalluvar says, If we take a pen or a man or an animal based on the physical appearance, we call man, pen, and animal. When we go deeper, it is association of energy particles. If we cross the energy particle state, there is only Sivam. When we go to the third step, everything is God, the absolute state, changed as an energy particle and everything. Thank you, Aya. Be blessed by the divine.